రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణితనాయమేనే అస్మద్గురోద్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసధ్వాంతతిగ్మాంశుజాలే నిరవధికరుణాద్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ దేశిక దివ్య సహస్రనామత్తుల 181వ తిరునామం முதல் 196వ திருநாமம் வரை 16 திருநாமங்கள்ல தாத்பரிய சந்திரிகா விஷயங்களை சாதிக்கிறார். தாத்பரிய சந்திரிகா என்பது பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம். பகவத்கீதைக்கு சுவாமி எம்பெருமானார் அருளின பாஷ்யம் கீதா பாஷ்யம் அப்படின்னு பிரசித்தம். அதுக்கு வியாக்கியானமா சுவாமி தேசிகன் சாதிச்ச கிரந்தம் அது. அதுல எத்தனையோ விசாரங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதாவது ராமானுஜருடைய பாஷ்யம்தான் இந்த பகவத்கீதைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காம். ஏன் இதுதான் பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறத அவர் விஸ்தரேன சாதிச்சிருக்கார். ஒரு ஒரு அக்ஷரமா எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுல என்னென்ன விசேஷங்கள், அதிகப்படியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் விடாமல் ரொம்ப ஒரு பெரிய கிரந்தமாகவே இந்த தாத்பரிய சந்திரிகா வந்திருக்கு. பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய தாத்பரியத்தை இது காண்பிக்கிறதாம். அதனால தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு பெயர். அப்போ இதுல இருக்கிற விசேஷங்கள் எழுதணும் அப்படின்னா அநேகம் வரும், ஒன்று ரெண்டு விசேஷம் வராது. ஆனால் நமக்காக ஒரு 16 திருநாமங்கள் மாத்திரம்தான் சாதிச்சிருக்கார். ரொம்ப குறிப்பிட்ட சில விசேஷங்கள் மாத்திரம் எடுத்து 16 சாதிச்சிருக்கார். இன்னும் சாங்கர மதம் என்ன சொல்றது, நம்ம ராமானுஜ மதம் என்ன சொல்றது, இது எல்லாமே தாத்பரிய சந்திரிகையில ஒரு ஸ்லோகத்தை எடுத்தால் அந்த ஸ்லோகத்துல சங்கராச்சாரிய வியாக்கியானம் என்ன, பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் என்ன, என்ன வித்தியாசம், ஏன் இந்த வித்தியாசம், இது எல்லாமே இருக்கும் அதுல. எந்த ஸ்லோகம், எல்லா ஸ்லோகத்தையும் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். 100 கீதா பாஷ்யத்தை பார்த்துட்டு தான் அவர் தாத்பரிய சந்திரிகா எழுதியிருக்கார். பகவத்கீதைக்கு 100 பேர் பண்ண பாஷ்யம் இருந்திருக்கு அந்த காலத்துல. அதுல பகவத் ராமானுஜருடைய பாஷ்யத்தினுடைய பெருமையை எழுதுறார் சுவாமி தேசிகன். இப்போ அதுலேருந்து ஒரு 16 விஷயங்கள் மாத்திரம் சங்கிரகிச்சு நமக்கு இது ரொம்ப பிரதானப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்கார் இந்த சகஸ்ரநாமத்துல. அதனால 181 முதல் இந்த தாத்பரிய சந்திரிகா விஷயம் ஆரம்பம். 181வது திருநாமம் பிஷ்டபஸ்வாதி காத்ரோக்தி வ்யவஸ்தா கரண க்ஷமஹா. 182 பிரத்வம்ச பிராகபாவாதி வ்யவஸ்தா கரண க்ஷமஹா. 183 வைதஹிம்சா ஹிம்சதாஸ்தாபன நீதி சுநீதிகா. இப்படி ஒவ்வொரு வரியிலையும், அதாவது ஒவ்வொரு திருநாமத்திலையும் ஒவ்வொரு விஷயம் அப்படி வந்திருக்கு. முதல்ல பிஷ்டபசுவாதி காத்தோக்தி வியவஸ்தா கரணக்ஷமஹா. பிஷ்டபசு அப்படின்னா மாவு மிருகம் என்று அர்த்தம். யாகத்துல மிருகங்களை வச்சு பலியிட்டு யாகம் பண்ண சொல்லியிருக்கு. பொதுவா யாகங்கள் அப்படிதான் வரும். யாகங்கிறது உத்தமமான ஒரு வைதிகமான ஒரு தர்மம். பிராமணர்கள்லாம் யாகம் பண்ண கடமைப்பட்டவர்கள் எல்லாருமே. க்ஷத்திரியர்களுக்குன்னு யாகம் இருக்கு, வைசியர்களுக்குன்னு யாகம் இருக்கு, எல்லாருக்குமே யாகம் உண்டு. அப்போ யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல சொல்லி இருக்கிற விஷயங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணும்போது அதுல பசு ஹிம்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சம்ஸ்கிருதத்துல பசு அப்படின்னா மிருகம்னு அர்த்தம். சதுஷ்பாத பசவஹா, நாலு கால் இருக்கிறதுக்கெல்லாம் பசு அப்படின்னு பெயர். அப்போ அந்த பசுவை
பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. அது சமர்ப்பிக்கணும், அந்த பசுவை பகவானுக்கு சமர்ப்பிக்கணுமா, அந்தந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கணும். அஸ்வமேதம் அப்படின்னா ஒரு குதிரையை சமர்ப்பிக்கணும். சாதாரணமான யாகங்கள்ல ஆடு தான் பசுவா இருக்கும், இந்த ஆடு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வரும். இந்த வைதிகமான தர்மத்தை அந்த காலத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப பண்றவா ரொம்ப ரொம்ப அபூர்வமா ஏதோ ஒண்ணு ரெண்டு பேர் அப்படின்னு மாத்திரம் இருக்கான்னு ஆயிருக்கு இப்ப காலத்துல. இதுல பசு ஹிம்சை பண்ணலாமா, யாகத்துல பசுவை பலி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நம்ம மனசுக்கு நம்ம மனசுக்கே இப்பவே வரும். இது முன்காலத்திலயும் வந்திருக்கு, முன்காலத்துல பெரிய சர்ச்சை எல்லாமே இருக்கு. இப்ப வரும் இந்த கேள்வி, பகவத்கீதையில அதுக்கு பதில் இருக்கான். என்ன கேட்டா, அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டான். ஏன்னா யுத்தம் பண்ணால் அதுல எத்தனையோ ஹிம்சைகள்லாம் இருக்கு, அப்ப நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாமே நாம வதம் பண்ண நேரிடும். பிதாமகர் பீஷ்மர், ஆச்சாரியர் துரோணர், இப்படி எத்தனை பேர் இருக்கா, மதிப்புக்குரியவர்கள் எத்தனை பேர் இருக்கா, அது தவிர பந்துக்கள்லாம் வேற எத்தனை பேர் இருக்கா, இவா எல்லாரையும் கொல்றது பாவம் தானே, இந்த பாபமான காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறான். இதை காட்டிலும் அவளே இந்த ராஜ்யத்தை எடுத்துட்டா எடுத்துன்னு போயிட்டோம். என்னுடைய ராஜ்யம் அப்படி இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ராஜ்யமா இருக்கக்கூடாது, வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், அவளே இந்த ராஜ்யத்தை எடுத்துன்னு போகட்டும், இவாளை கொன்னும் அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, இது ஹிம்சையா இருக்கு, இதுல ஜுகுப்சை வந்திருக்கு அர்ஜுனனுக்கு, அதனால நான் யோசியே நான் யுத்தம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா என்று சொல்றான். ஆனா அவனுக்கே புரியல, ஒரு பக்கம் பார்த்தா யுத்தம் பண்றது தர்மமா இருக்கு, ஏன்னா அது தர்ம யுத்தம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இப்போ அதுக்கு இந்த யுத்தத்தை விட்டா வேற வழி கிடையாது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா அதுல ஹிம்சை கலந்துருக்கு, எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கு, வதங்கள்லாம் இருக்கு. அப்போ நான் யுத்தம் பண்றதா வேணாமா அப்படின்னு பார்த்து யுத்தம் பண்ண வேண்டாம்னு முதல்ல சொல்லி, அப்புறம் கண்ணன் கிட்டே போய் சரணாகிதி பண்ணி, எச்சேயாது நிச்சிதம் புரூஹி தன்மே, இதுல எனக்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு எடுத்து சொல்லு கிருஷ்ணா என்ன. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் சிஷ்யனா இருக்கேன், உன்னை சரணாகிதி பண்றேன், நீ ஆச்சாரியனா இருந்து எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்றான் அர்ஜுனன். அப்போ பகவான் பண்ண உபதேசம் தான் இந்த பகவத்கீதை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல நீ இந்த யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றார் கண்ணன், அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்றார், எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய ந விகம்பிதுமர்ஹசி தர்மியாத்தி யுத்தாத்து ஸ்ரேயோன்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அர்ஜுனா, ஸ்வதர்மம் என்று ஒண்ணு இருக்கு, அதை யாரும் மீற முடியாது. ஸ்வதர்மம் அப்படின்னா அவாவாளுக்கு செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீயா பிறந்தா ஸ்திரீ தர்மம்னு இருக்கு, புருஷனா பிறந்தா புருஷ தர்மம் இருக்கு, பிராமணா பிறந்தா பிராமண தர்மம் இருக்கு, க்ஷத்ரியாலா பிறந்தா க்ஷத்ரிய தர்மம் அப்படின்னு இருக்கு. அப்பாவுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அம்மாவுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, பிள்ளைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, இது எல்லாமே ஸ்வதர்மம் அப்படின்னு ஆகும். ஸ்வதர்மத்தை யாரும் மீற முடியாதான், ஏதாவது காரணம் சொல்லி ஸ்வதர்மத்தை மீறேன் அப்படின்னு செய்ய முடியாது, இப்படிப்பட்ட காரணம் கூட சொல்ல முடியாது. ஆஸ்பத்திரியில வைத்தியரை ரண சிகிச்சை பண்றார், ஆபரேஷன் பண்றார், ஆபரேஷன் பண்ணணும்னா கத்தியால கீறி ஆகணும், நான் போய் எப்படி கத்தியால கீறுவேன் அப்படின்னு அவர் நினைக்க முடியாது, ஏன்னா அவருக்கு ஆபரேஷன் பண்றதுதான் தர்மம அவருக்கு. நான் எப்படி கத்தி எடுப்பேன், நான் எப்படி கையில கத்தி எடுப்பேன், நான் எப்படி ஆயுதத்தை கையில எடுப்பேன், நான் எப்படி இவரை போய் நான் எப்படி கீறுவேன், ஏன்னா வந்திருக்கவர் பேஷண்டா வந்திருக்கவர் அவருடைய குருன்னு வச்சுப்போம், என்னுடைய குருவாச்சு, என்னுடைய குரு போய் நான் எப்படி கீறுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார் அவர். என்ன காரணம் கேட்டா, அவருக்கு நன்னா தெரியும் அது அவருடைய தர்மம்னு, அந்த குருவை அவருக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் செஞ்சு அவரை நல்லபடியா ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தர்மம். அந்த மாதிரி அந்தந்த தர்மத்தை யோசிச்சு பார்க்கணும். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய, நீயும் உன்னுடைய தர்மத்தை யோசிச்சு பார், நான் விகம்பித்து மருகசி, இதுல கலக்க முடியாத, இது பயம் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோன்னு நினைக்க கூடாது இதுல. ஏன்னா யுத்தம்னு வந்தானா அதுல கண்ணனம் கொல்றது இருக்கதா இருக்கும், யுத்தம் செய்யாம இருக்க முடியாது நீ, ஏன்னா தர்மியாத்தி யுத்தாது ஸ்ரேயோன்னு க்ஷத்ரியஸ்ய நவித்யதே,
க்ஷத்ரியனுக்கு தர்ம யுத்தத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு தர்மம் எதுவும் கிடையாது, நல்லது எதுவும் கிடையாது. தர்ம யுத்தம்னு ஒன்று வரும்போது க்ஷத்ரியன் அதுலேருந்து மீற முடியாது. ஐயோ நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, அது நாமெல்லாம் சொல்லலாம். அதாவது அதான் ஸ்வதர்மம் அப்படின்னு பெயர். ஸ்வதர்மம் அப்படின்னா அவா அவளுக்கு தர்மம், இன்னொருத்தருக்கு பார்த்தா அது அதர்மமாக இருக்கும், ஆனால் இவனுக்கு ஸ்வதர்மமாக இருக்கும். கிரகஸ்தனுக்கு எது தர்மமோ அது சன்னியாசிக்கு அதர்மம், சன்னியாசிக்கு எது தர்மமோ அது கிரகஸ்தனுக்கு அதர்மம். சன்னியாசிக்கு தர்மமாகலாம் கிரகஸ்தன் செய்ய முடியாது, ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றாமல் கிரகஸ்தன் இருக்கக்கூடாது. குடும்பத்தை காப்பாற்றாத கிரகஸ்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்னு மனுஸ்மிருதி சொல்கிறது. அப்படி இருந்தால் அவனை தூக்கி கிணத்துல போட்டு விடுங்கிறது. அதே மாதிரி குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு குடும்பத்தை வச்சுன்னு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு ஒரு சன்னியாசி சொன்னார்னா அதுவும் தப்புன்னு சொல்கிறது. அப்போ இவருடைய தர்மம் அவருக்கு அதர்மமாகும், பிரம்மச்சாரியனுடைய தர்மமானது கிரகஸ்தனுக்கு அதர்மமாகும், கிரகஸ்தனுடைய தர்மமானது பிரம்மச்சாரிக்கு அதர்மமாகும். இதே மாதிரி தான் ஸ்வதர்மம் அப்படிங்கிறது அவாவாளுக்கு வியவஸ்திதமாக இருக்கும். யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவாக ஒன்று இருக்கட்டும், யாரும் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, யாரும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அப்படின்னா ஆற்றுலேயே கூட யாரும் பெரியவாளோட சண்டை போடலாமா, அப்பாவோட சண்டை போடலாமா, இல்லை குருவோட சண்டை போடலாமா, இல்லை தாத்தாவோட சண்டை போடலாமா, அப்படின்னு சண்டை போடக்கூடாது. வாக்கு சண்டை கூட போடக்கூடாது. பிதாமகர் பீஷ்மரோட கூட அர்ஜுன் போட முடியாது, துரோணாச்சாரியரோட வாக்கால் கூட சண்டை போட முடியாது, வாய் வார்த்தை கூட சண்டை போட முடியாது. ஆனால் இப்போ நடக்கிறது அது இல்லை, இப்போ நடக்கிறது தர்ம யுத்தம் நடக்கிறது. இது அர்ஜுனனுக்கு இப்போ தர்மம் ஆயிடுத்து. இல்லை க்ஷத்ரியஸ்யா, நீ க்ஷத்ரியனானபடினால தர்ம யுத்தத்தை இவன் நடத்தியே ஆகணும், இப்போ போய் நடத்தாமல் இருக்க முடியாது இவனால். தர்மியாத்தி யுத்தாத்து ஸ்ரேயோன்யத்து, அதுவும் மகாபாரதம் தர்ம யுத்தம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அதர்மம் வந்து தலை தூக்கி இருக்கச்ச, தர்மம் வந்து தலை குனிஞ்சு இருக்கச்ச, பாண்டவர்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வரைச்ச, கடைசியில் இதான் ஒரு சந்தர்ப்பம். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு அவர் தமிழ் போடுவார். அந்த மாதிரி மகாபாரதத்தினுடைய சாரம் அது. தர்மம் தோத்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும். இந்த இது ஒரு பெரிய சந்தேகம். இந்த சந்தேகத்தை கொடுக்கறதுக்காக தான் கண்ணன் வந்திருக்கான். இப்போ தர்மம் என்ன ஆனாலும் கடைசியில் தோற்காது, அது ஜெயிக்கும் அப்படிங்கிறத லோகத்துக்கு காண்பிக்கிறது கண்ணனுடைய ஒரு கடமை. அதுக்காக கிருஷ்ணாவதாரம் அழகாக நடந்திருக்கு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அதனால அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதர்மத்துக்கு ஜெயம் கிடையாது, தர்மத்துக்கு தான் ஜெயம். அப்படி கண்ணன் வந்து அந்த யுத்தத்தை முன்னாடி இருந்து நடத்தினான் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அப்போ எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுத்தரா தத்திர சீதி விஜயோ பூதிர் துவா நீதிர் மதிர் மமா அப்படின்னு சஞ்சீன் சொல்ற மாதிரி தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படி நடக்கிறது. கண்ணனே யுத்தத்தை நடத்துறானா? அப்போ அந்த சமயத்துல அர்ஜுனன் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண்ணன் எடுத்து சொல்றான், இது உனக்கு சொதர்மம்பா, இது நீ செஞ்சாகணும். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் குருவை பார்த்து நான் குரு வயத்துல ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல ஏரோப்ளைன்ல போயின் இருக்கிற பைலட் ஆனவர் திடீர்னு பாதி போயின்னு இருக்கும்போது என்னால இதுக்கு மேல போக முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பயமா இருக்கே, ஆகாசத்தில் போய் போயின்னு இருக்கேன்னு. இதெல்லாம் சொதர்மம், இது அவசியம் செஞ்சாகணும் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த சொதர்மத்துல ஹிம்சை வந்தாலும் அது தோஷம் கிடையாது. ஒன்று ரெண்டு ஹிம்சை கலக்கமா இருந்தாலும் சொதர்மம்னு பார்த்தா அது தோஷம் கிடையாது. அதான் முதலே சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிப்பான், மத்ஸ்ய தொழிலாளிகள் மீனவர்கள் அவர்கள்லாம் மீன் பிடிப்பா, அவளுக்கு அது பெரிய தோஷம் கிடையாது, ஏன்னா அவளுடைய குல தர்மமாக இருக்கும் அது. ஆனால் நமக்கோ அது ரொம்ப பெரிய தோஷமாக இருக்கும். இது அபிஜான சாகுந்தரத்தில் காளிதாசன் கவி ரொம்ப அழகாக சொல்கிறார். இல்லை சம்ஸ்கிருதத்தில் பெரிய கவியாக இருந்த மகாகவியாக இருந்த காளிதாசன் அழகாக சொல்கிறார், பசுமாரண கர்மதாருணா அனுகம்பா மிருதுரேவ ஸ்ரோத்ரியா அப்படிங்கிறார். அப்போ மீனவனை பிடிச்சிட்டாவா, அப்போ மீனவனை பார்த்து பரிகாசம் பண்ணுறா, ஏண்டா நீ மகா கொடூரமான செயலை செஞ்சுட்டு இருக்க, மீனை போய் பிடிச்சின்னு இருக்கியே அப்படின்னா. அப்போ அவன் இந்த மீனவன் சொல்கிறான், நீ கூட தான் யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராணிகளை எல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை அது எனக்கு சொதர்மம் ஆச்சே அப்படின்னார். இதுவும் எனக்கு சொதர்மம் தான் நான் அப்படின்னு அழகாக ஒரு சின்ன வச்சனம் வரும். அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் இங்கே என்ன பண்ணுறார் பாஷ்யத்தில் சொல்லும்போது, அபிச்சேதம் பிராரப்தம் யுத்தம் பிராணி மாரணம் அப்படி
அக்னி சோமாவதிபதே ஸ்வதர்மம் அவேக்ஷ்ய ந விகம்பி துமர்ஹசி அப்படிங்கிறார். இந்த யுத்தத்தை பண்ணியாகணும், இது உன்னுடைய தர்மம், இதுல வரக்கூடிய மாரணம் அதாவது இன்னொருத்தர் கொள்றதுங்கிறது தோஷமாகாது. அக்னி சோமாவதிங்கிறார், அக்னி சோமம்னா சோமயாகம், சோமயாகம் கட்டாயம் பண்ணியாகணும் அப்படின்னு விதி இருக்கு. பிராமணர்கள் எல்லாரும் சோமயாகம் பண்ணணும் இருக்கு. அந்த சோமயாகம் பண்ணச்ச அதுலேயும் வந்து இந்த ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணி அந்த பிராணியை பலி கொடுக்க வேண்டி வரும். அப்போ அது தோஷமோ? அது தோஷம் இல்லை தானே, ஏன்னா அது அவனுக்கு தர்மமாச்சே, யாகம் செய்கிறது அவனுடைய தர்மம் இல்லையோ. அதுபோல நீ க்ஷத்ரியனுக்கு உனக்கு யுத்தம் பண்ணுறது உன்னுடைய தர்மம், இதில் இந்த இந்த ஹிம்சைங்கிறது தோஷமாகாது அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். பகவத்கீதையில கண்ணன் சொன்ன ஸ்வதர்மம் அப்படிங்கிறத விளக்கும்போது பகவத் ராமானுஜர் என்ன பண்றார், பாஷ்யத்துல சோமயாகத்தை முன்னாடி உதாரணமாக வைக்கிறார். ஏன்னா நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்முடைய தர்மத்தை தானே சொல்லணும். அப்புறம் பிராமணனுக்கு தர்மமா இருக்கிறது சோமயாகம், ஆனால் நம்ம தர்மத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக பாஷ்யம் சாதிக்கிறவர் இல்ல அர்ஜுனனுக்கே அப்படின்னு வச்சுப்போம். அந்த அக்னி சோமியத்தை அந்த யாகத்தை வச்சுட்டு பதில் சொல்றார். அப்போ இதுல தாத்பரிய சந்திரிகையில சில விஷயங்கள்லாம் இருக்கு, பாஷ்யத்துல இதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு இந்த அக்னி சோம யாகத்தை பத்தி. இதுல எப்படி ஹிம்சையா இல்லையா, இப்படி ஹிம்சை பண்ணலாமா, இந்த விசாரங்கள்லாம் இருக்கு. அதுல தாத்பரிய சந்திரிகையில ஒரு அழகான விஷயம், பிஷ்ட பசு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது சாட்சாத்தா மிருகத்தை பலி கொடுக்காமல் அதுக்கு பதிலா ஒரு மாவுனால மிருகம் பண்ணி அதை பலி கொடுக்கறது, அதை கொடுக்கறது, அதை சமர்ப்பிக்கிறது. சாட்சாத்தா மிருகத்தை பலி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரத்தம் எல்லாம் வரும், அப்போ வந்து ஹிம்சைன்னு தோணும். ஒரு பொம்மை ஒன்று பண்ணிக்கிறது மாவுனாலேயே மிருகம் மாதிரி ஒரு பொம்மை பண்ணிக்கிறது, பண்ணிட்டு இந்த சாட்சாத் பசுவுக்கு பதிலாக பிஷ்ட பசு, பிஷ்டம்னா மாவுன்னு அர்த்தம், பசுனா மிருகம்னு அர்த்தம், மாவு மிருகத்தை வச்சு ஒரு பொம்மையை பண்ணி அதை வந்து யாகத்தில் பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு. இந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு பிஷ்ட பசு யாகம் அப்படின்னு பெயர், பிஷ்ட பசு யாகம் பண்ணலாம். ஏன்னா அதுல ஹிம்சை இருக்கு, இதுல ஹிம்சை கிடையாது, வெறும் மாவு தானே, உயிர் கிடையாது, அதனால இங்கு ஹிம்சை கிடையாது, அதனால பிஷ்டபசு யாகம் பண்ணலாம் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு, அதனால பிஷ்டபசு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சில வாதம் ஒன்று நடுவில் ஆரம்பிக்க. அப்போ அதற்கு பதில் சொல்ற, இது பிஷ்டபசு சொல்லியிருக்கு வாஸ்தவம், ஆனால் இது இருந்தால் அந்த சாஸ்திரத்துக்கு மேல அவநம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா சாட்சாத்து பசுவை வச்சு சாட்சாத்து மிருகத்தை வச்சு யாகம் பண்ண சொல்லியிருக்கு ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தினால நம்பிக்கை இல்லாதவன் பிஷ்ட பசு பண்ணுவான் அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த சாஸ்திரம் தப்புன்னு நினைக்கிறான்னு ஆயிடும். அப்படி கூடாது, சாஸ்திர பிராமான்ய வேதின்னு சொல்ற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் பகவானுக்கு எந்த கைங்கரியம் பண்ணாலுமே சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கான். ஏன்னா பகவானுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது சாஸ்திரத்துலாம் தெரியும், வேற விதத்துல தெரியாது. சாஸ்திரத்துல விசுவாசத்தோட பண்ணானா எந்த தோஷமுமே வராது. சாஸ்திரத்துல விசுவாசம் குறவா இருந்து அப்படி பண்ணாதான் இந்த கேள்வி எல்லாம் வரும். அப்போ பிஷ்டபசு சொல்லியிருக்கேன், அதுவும் சாஸ்திரத்துல நான் சொல்லியிருக்கு, மாவு வச்சுன்னு பண்ணணும் சொல்லியிருக்கேன், ஏன் சொல்லியிருக்கேன்னு கேட்டா அதுக்குதான் பதில் சொல்ற. இப்போ சில பேருக்கு இந்த பிராணி ஹிம்சைய பார்க்க கூட முடியாது, சில பேர் ஹிருதயம் எல்லாம் ரொம்ப மிருதுவானது, மகர்ஷிகள்லயே ரொம்ப மிருதுவான ஹிருதயம் படைச்சவாள்லாம் சாட்சாத்து இந்த பிராணி ஹிம்சையெல்லாம் யாகத்துல பண்றதா அவளால தாங்க முடியாது, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு விடுறவா நிறைய பேர் இருக்கா, இவாளெல்லாம் யாகம் பண்ண முடியாது. அப்போ அவளுக்காக யுகாந்தரத்துல அதாவது கிருதயுகம் முதலான யுகத்துல பிஷ்டபசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கலியுகத்துல தர்மம் இல்லை, முன்னாடி ஸ்வதர்மம் சொன்ன மாதிரி யுக தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு யுகத்திலயும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. இந்த யுகத்துல இருக்கிற தர்மம் போன யுகத்துல அதர்மமா இருக்கும், இல்லை அந்த யுகத்தில் சொன்ன தர்மம் இந்த யுகத்தில் அதர்மமாக இருக்கும், இப்படி எத்தனையோ தர்மத்தில் எத்தனையோ சூக்ஷங்கள்லாம் உண்டு. அதனால் இந்த பிஷ்ட பசு அப்படிங்கிறது யுகாந்தர தர்மம், இந்த யுகத்தில் கிடையாது, முன் யுகத்தில், இதுக்கு முன் முன் யுகங்களில் ரொம்ப மிருதுவான மனசு படைத்த மகரிஷிகள் அவர்கள்லாம் இந்த பிராணி ஹிம்சையை பார்க்கக்கூட முடியாதவர்கள், சாஸ்திரத்தில் விசுவாசம் இருந்தால் கூட அதை பண்ண முடியாமல் தவிக்கிறவர்கள், அவர்களுக்காக இந்த பிஷ்டபசு அப்படின்னு மாவு வச்சு யாகம் பண்ண சொல்லியிருக்கே தவிர எல்லாரும் இதை பண்ணிடக்கூடாது, பண்ணால் சாஸ்திரத்தில் விசுவாசம் இல்லைன்னு ஆகிடும், சாஸ்திரம் சொன்னது தப்புன்னு ஆகிடும்.
அது மகாபாரதத்துல சொல்லியிருக்காராம். மகாபாரதத்துல மோட்ச பருவத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. உபரிசரவசுன்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் பரம பாகவதரா இருந்தார். அவர் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் தெரிஞ்சிருந்து அதன்படி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் சர்ச்சை பண்ணார், அவர் பிஷ்டபசு யாகம் பண்ணார் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அப்போ அதையெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, சாஸ்திரத்தோட பிராமாண்யத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகன் அழகா எடுத்து சொல்றார். எப்போ சுதர்மம்னு ஆயிடுதோ, நாமெல்லாம் இது பண்ணணும்னு யாகம் பண்ணணும் தர்மம் ஆயிடுதோ, அப்ப நடுவில் வர இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதே உதாரணமா வச்சு அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் சொல்றார், அப்பா யுத்தத்துல இன்னொருத்தரை கொள்றதுங்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா யுத்தம்ங்கிறது ஸ்வதர்மம் ஆயிடுச்சு, நீ க்ஷத்திரியனானபடியினால யுத்தம் ஸ்வதர்மமானபடினால இது அவசியம் செஞ்சே ஆகணும். நீதிபதி இருக்கார், அவர் தூக்கு தண்டனை விதிக்கிறார். அப்போ நீதிபதி தூக்கு தண்டனை விதித்தபடினால அப்போ அவர் கொலையாளி அப்படின்னு சொல்ல முடியும், அவர் தானே இவ்வளவு தூக்கில் எடுத்து சொல்றவர், அப்போ அவர் கொலையாளின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு அது சுதர்மம். வைத்தியருக்கு சுதர்மம் எப்படி ஆபரேஷன் பண்ணி கத்தியால அறுக்கிறது, வைத்தியருக்கு சுதர்மம். தூக்கு தண்டனை கொடுக்கறது நீதிபதிக்கு சுதர்மம், லத்தியால் அடிக்கிறது போலீஸ்காரருக்கு சுதர்மம், இதெல்லாம் பாக்கி பேருக்கு அதர்மமா இருக்கும். அதே மாதிரி ஒத்தொருத்தருக்கும் சுதர்மம் இருக்க மாதிரி க்ஷத்ரியனுக்கு வந்து தர்ம யுத்தம் பண்றதுங்கிறது அவனுக்கு சுதர்மம். அதனால சுதர்மத்தை பார் அப்படின்னு கண்ணன் எடுத்து சொல்றானா, ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய நத்வம் விகம்பித்து மருகசி. இதுல ஒன்றும் கலக்கம் அடையக்கூடாது, சுதர்மம்ங்கிறத முன்னாடி வச்சு பார் அப்படின்னு சொல்ற. அந்த ரீதியில இந்த பிஷ்டபசு யாகத்தை பற்றி சொல்லும்போது, பிஷ்டபசுவாதி காசோக்தி வியவஸ்தாகரணக்ஷமா, சில பேர் சில அதிகாரிகள் இருக்கா அவர்களுக்கு பிஷ்டபசு சொல்லியிருக்கு. பிறந்ததுலேருந்தே பாஞ்சராத்திர சமிதைப்படி நடக்கிறவர்கள், ரொம்ப இலகிய மனசு படைச்சவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த தர்மம் சொல்லியிருக்கே தவிர எல்லாருக்கும் கிடையாது, எல்லாரும் சுதர்மத்தை செய்யணும் அப்படின்னு இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். அடுத்த திருநாமம் பிரத்வம்ச பிராகபாவாதி வியவஸ்தா கரணக்ஷமஹா அப்படிங்கிறது. அதாவது பகவத்கீதையில கண்ணன் சொல்ற அடுத்த விஷயம் ஒண்ணு இருக்கு, பல விஷயங்கள் சொல்ற அர்ஜுனுக்கு. யுத்தம் பண்றது தர்மம் தான், கொள்றது கொலை கிடையாது அப்படிங்கறது கண்ணன் அதுக்கு பல விஷயங்கள் சொல்ற. அதுல ஒரு விஷயம், ஆத்மாவை கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம். என்ன ஆனாலும் சரீரத்தை தான் கொல்ல முடியுமே தவிர, சரீரத்தை தான் நம்ம வந்து இல்லாத ஆக்க முடியுமே தவிர ஆத்மாவை இல்லாத ஆக்க முடியாது. ஏன்னா ஆத்மா யாத்திரை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும், இந்த சரீரம் இல்லாட்டா அடுத்த சரீரம் அதுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி அப்படின்னு, பழைய வஸ்திரம் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா, பழைய வஸ்திரம் கந்தலாயிடுத்து அப்படின்னா அதை எடுத்துட்டு அப்புறம் புது வஸ்திரம் உடுத்திக்கிற மாதிரி இந்த ஆத்மாவானது என்ன பண்றதான், பழைய சரீரம் அப்படிங்கிறது உபயோகம் இல்லாமல் பழசாயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு புது சரீரத்தை எடுத்துக்கல், அடுத்த சரீரத்தை எடுத்துன்னு சுகதுக்கத்தை அனுபவிக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை எடுத்துன்னு சுகதுக்கத்தை அனுபவிக்கும். இது ஆத்மாவுக்கு இது யாத்திரை மாதிரி போயிட்டே இருக்கும் இது. அதனால இதில் நாம் வந்து சோச்சிட்டு மறுகசி, இதில் நாம் வந்து சோக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆத்மாவை யாரும் கொல்லலையே, அவரை கொல்லுட்டேன் அப்படின்னா அது தப்பு. அது சொல்கிறார், நான் அவரை கொண்டுட்டேன்னு சொன்னால் அதுவே தப்பான், ஏன்னா அவரை யாராலையும் கொல்ல முடியாது. பின்ன என்னென்னா அவருடைய சரீரத்தை இல்லாதாக்கிட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த ஆத்மாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆத்மாவை வெயிலில் போட்டு காய வைக்க முடியாது, ஆத்மாவில் மழையை போட்டு நனைய வைக்க முடியாது, ஆத்மாவை பனியில் போட்டு குளிர் வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது கொள்றது மாத்திரம் எப்படி முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவர் அப்படியே தான் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் ஒன்று அழகாக சொல்கிறார், ஆத்மா மாத்திரம் இல்லை உண்மையில் பார்த்தான்னா எந்த வஸ்துவுமே யாருமே ஒழிக்க முடியாது. இது பெரிய விஷயம் இது. அதாவது இது ஒரு ஃபிலாசபி, இது ஒரு தர்சனம். நம்ம எந்த வஸ்துவுமே இல்லாத பண்ண முடியாதான், அது ஒரு ஃபார்மில் இல்லாட்டா இன்னொரு ஃபார்மில் இருந்துருக்கும். அந்த வஸ்து எந்த பதார்த்தமாகட்டும் இந்த விதமாக இல்லைன்னா வேறு விதமாக அது இருந்துகிட்டே இருக்கும். பானை இருக்குது, பெரிய பானை இருக்குது, பானையை போட்டு உடச்சி விட்டாங்கன்னா அது மண்ணாக இருக்குமே தவிர அந்த பானை இந்த லோகத்தை விட்டு அப்படியே அந்தர்தானமாக மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. லோகத்தில் படைக்கப்படுற, அதாவது மனுஷன் உண்டாக்குற எல்லா பொருளுமே இருக்கிற வஸ்து வச்சு மாற்றி மாற்றி தான் உண்டாக்க முடியும். இப்போ மண்ணாக இருக்குது, மண்ணை வச்சு பானை ஆக்குவான், அந்த பானையை மறுபடியும் மண்ணாகும், அவ்வளோதான் பண்ண முடியும். நூலாக இருக்குது, பஞ்சு இருக்குது,
பஞ்ச நூலாக்குவான், நூலை துணி ஆக்குவான், மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா திருப்பி அது பிசு பிசும் போய் காத்திர இப்படி கலக்குமே தவிர அது இல்லைங்கிறது ஆகவே ஆகாது எதுவுமே. அதனால விஷ்ணுபுராணத்துல பராசரெல்லாம் அழகா சொல்ற லோகத்துல எல்லாமே பரிணாமம்தான், மாற்றம் தானே தவிர புதுசா உண்டாக்குறதுன்னு எதுவுமே கிடையாது. இது அதுவா மாறும், அது அதுவா மாறும், அது அதுவா மாறும், மாறிண்டே இருக்கும். ஜலத்தை கொதிக்க வச்சா கூட அது ஆவியா மாறும், அதாவது மாறிட்டு இருக்குமே தவிர ஜலம் இல்லைன்னு தோணும் நமக்கு. இல்லைன்னா ஜலம்ங்கிறது ஜலம் அப்படிங்கிற ஒரு நிலையில இல்லையே தவிர வேற ஒரு நிலையில அது இருக்கும். பானைங்கிறது பானைங்கிற நிலையில இல்லையே தவிர இன்னொரு நிலையில அது இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு நிலையில எல்லா வஸ்துமே இருக்குமே தவிர இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான் எதையுமே. மனுஷனுக்கே எடுத்துப்போம், மனுஷனுடைய சரீரத்துல இந்திரியங்கள்லாம் இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் முன்னாடி கிடையாதுங்கிறது கிடையாது, இந்திரியங்களும் முன்னாடி இருந்துட்டு இருக்கு, இந்த சரீரமும் முன்னாடி இருக்கு. முன்னாடி சரீரமா இல்லை வேற ஏதோவா இருந்தது இதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி அஞ்சு சொல்ற மழை அதாவது தானியமா இருந்தது, முதல்ல அம்மாவுடைய வயசுல சின்ன கர்ப்பமா இருந்தது, கர்ப்பத்திலே தான் நுரையா இருந்தது, இப்படி எத்தனையோ விதமா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இது இருந்துட்டே இருக்குமே தவிர அது இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு ஆக்க முடியாதான். நாசதோ வித்யதே பாவஹா அப்படிங்கிற இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், நாமளே தான் மனுஷன்தான் எத்தனையோ கண்டுபிடிப்புலாம் இருக்கு, எத்தனையோ கண்டுபிடிக்கிறான், எத்தனையோ புது புது பொருளை எல்லாம் உண்டாக்குறான். ஆனா இருக்கிற பொருளையே மாத்தி போட்டு இது போட்டு உண்டாக்க முடியுமே தவிர ஒரு மண்ணையோ ஒரு புல்லையோ ஒரு கல்லையோ என்னால சிருஷ்டிக்க முடியாது. புதுசா இருக்கிறத வச்சு மாத்தி போட்டு வேற ஏதாவது பண்ணி இதை சேர்த்து அதை சேர்த்து இப்படி போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அந்த ரீதியில இந்த சரீரத்தை அழிக்க முடியாதுன்னு, இந்த சரீரத்தை மாத்தி வைக்கலாமே தவிர இதை ஒன்னால அழிக்க முடியாது அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் அழகா சாதிக்கிறார். அதை விவரிக்கும் போது சுவாமி தேசிகன் வந்து இல்லை அப்படின்னா என்ன, இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறத விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். இல்லை இல்லைன்னு சொல்றோமே, இல்லைங்கன்னா என்ன, இருக்கு அப்படின்னா என்னன்னா இல்லை இருக்குங்கிறதா நமக்கு தெரியும், இருக்குன்னா கண்ணுக்கு நேரம் இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்ல அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்னா இல்லைங்கிறது நாலு விதமா இருக்கான், இல்லை அப்படிங்கறத நாலு விதமா இல்லைன்னு சொல்லலாம். இந்த நாளுக்கு சம்ஸ்கிருத நாலு பேர், பிராகபாவம், பிரத்வம்சம், அத்தியந்தாபாவம், அன்யோன்யாபாவம் என்று பெயர். இல்லைங்கிறத நாலு விதமா சொல்லலாம். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பானையை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு குயவனோட வீட்டுக்கு போறான், அங்க போய் பானை கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக. அந்த குயவன் அப்பதான் வந்து மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கான், மண்ணை எடுத்து வச்சு இனிமே அவன் பானை உண்டாக்கணும், மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அப்ப அவங்ககிட்ட போய் பானை இருக்கான்னு கேட்டான், பானை கேட்டா இல்லை அப்படின்னு அவன். அதுக்கப்புறம் இது ஒரு இல்லை இருக்கட்டும், இதுக்கு பிராகபாவம் அப்படின்னு பெயர். அதாவது குடம் இல்லைன்னா பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா அரியோட இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இப்ப இல்லை இனி நாளைக்கு வரப்போறது என்ன அர்த்தம். இன்னொன்று பிரத்வம்சம் அப்படின்னா என்ன கேட்டான்னா இவன் வீட்டிலேயே குடம் இருந்ததுன்னு வச்சுப்போம், பானை இருக்கு, இவன் பானையை வாங்கிட்டு வந்துட்டான், வாங்கிட்டு வந்து பத்து நாள் ஜலமெல்லாம் எடுத்து வச்சிருந்தான், அது ஒரு நாள் உடஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது சுக்குத்தூள் ஆயிடுச்சு, அது கையிலேருந்து கீழே விழுந்து. அப்போ இவங்ககிட்ட குடம் இருக்கான்னு கேட்டால் குடம் இல்லைன்னுவான். இந்த இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் வேற, முதல்ல சொன்ன இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டானா இப்போ இல்லை நாளைக்கு வரும்னு அர்த்தம், இப்போ சொன்ன இல்லைக்கு அர்த்தம் என்ன கேட்டால் நேற்று இருந்து இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம், இனிமேல் இது வரவே வராது, இனிமேல் அந்த பானையை என்னால் உண்டாக்க முடியாது, போனது போனது தான், இனிமே உண்டாக்க முடியாது. முதல்தான் அப்படி இல்லை, அவன் உண்டாக்க போறான், இவனால இந்த பானை இனிமே உண்டாக்க முடியாது, இதுக்கு நாசம்னு பேர், பிரத்வம்சம் அப்படின்னு பேர் ரெண்டாவதுக்கு. இப்போ இல்லைங்கிறதுல இப்படி ரெண்டு விதம் இருக்கு. மூணாவது ஒன்று இருக்கு, மூணாவது என்னன்னு கேட்டா பானையை உண்டாக்குறதோ இல்லை பானையை உடைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே பானை இருக்கான்னு கேட்டா இல்லைன்னுட்டோம், இப்போ நம்ம உட்காந்து காலக்ஷேமம் சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்துல ஏதாவது பானை இருக்கான்னு கேட்டா இல்லை, ஏன் இல்லைன்னு யாராவது உண்டாக்க போறான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இல்லை கொண்டு வரல இந்த இடத்துல. இதுக்கு அத்தியந்தாபாவன் பெயர். அன்யோன்யா பாவம்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டா அந்த பானை இல்லை இது அப்படிங்கிறார், இது வேற, இது பானை இல்லை, பானையை காமிச்சு பானையான்னு கேட்டா இது பானை இல்லை இது குடம் அப்படிங்க, குடத்துக்கு வித்தியாசம் உண்டு, இது குடம் இது பானை இல்லைன்னா இவனும் பானை இல்லைங்கிறான், இந்த இல்லைங்கிறது வேற, பானை இல்லை அப்படின்னா பானையை காட்டில் பின்னம் இது, அந்யம் வேற வஸ்துன்னு அர்த்தம். இப்படி எத்தனையோ விதமான இல்லைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டானா, ரொம்ப சுருக்கமாக நான் வந்து நாசம் பண்ணிடுறேன், அவனை ஒழிச்சுட்டேன், அவன் நாசம் பண்ணிட்டேன், அவனை கொண்டுட்டேன் அர்ஜுனன் சொன்னானே அந்த அது பைத்தியகாரத்தானதை காமிக்கிறதுக்கு இத்தனை இல்லை இருக்கு, இல்லை எந்த இல்லை நீ பண்ண போற அப்படின்னு பார்க்கணும். அப்போ சரீரத்தை இல்லைன்னு ஆக்க போறேன்னு சொல்லி ஆத்மாவை இல்லையே ஆக்க போறேன்னு சொல்றியா, ஆத்மாவை இல்லைன்னு ஆக்க முடியாது உன்னால, சரீரத்தை இல்லைன்னு ஆக்கலாம் அப்படின்னா அதுவும் உன்னால முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு நிலையில அது இருக்கும். முதல்ல பார்த்தோம், முதல்ல பிராகபாவம், அதாவது இப்போ பானை இல்லைன்னு சொல்கிறான் குயவன், இனிமே தான் பண்ண போகிறான்,
இப்ப பானை இல்லைன்னு சொன்னா அதனுடைய தாற்பயம் என்னன்னா, பானை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பானை இருக்கு, பானை பானையா இல்ல, ஆனா பானை மண் கட்டியா இருக்குன்னு அர்த்தம். அந்த மண்கட்டி தானே பானையாக போறது. இப்ப பானை இப்ப மண் கட்டியா இருக்கு, நாளைக்குதான் பானையாக ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா பானை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற, இல்லைன்னு சொன்னா அதான் இருக்கே, அந்த ஃபார்ம்ல இல்ல, வேற ஒரு ஃபார்ம்ல வேற ஒரு அமைப்புல அது இருக்கிற அப்படின்னால இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி உடஞ்சு போயிடுது அப்படின்னா பானை எங்க கேட்டா சுக்கு தூளா இருக்கு, இதான் பானை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப வேற ஒரு அமைப்புல அது இருக்குன்னு அர்த்தம். அதனால பகவான் சிருஷ்டிச்ச வஸ்துவில நமக்கு வந்து எதையுமே இல்லாதாக்க முடியாது, நம்மளால எல்லாமே வேற அமைப்புல தான் மாத்த முடியும். பகவானே கூட உண்மையில சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னா புதுசா ஒண்ணு படைக்கிறது இல்லை, அவனே அவனே இருக்கிற வஸ்துவை தான் அமைப்பை தான் மாத்தி மாத்தி கொடுத்தோம். உண்மையில சிருஷ்டிங்கிறதே அப்படிதான், பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துல இருந்தா மொத்தத்தையும் படைச்சிருக்கான். அதனால எல்லாமே முதல்ல பிரளய காலத்துல கூட அந்த பிரகிருதி இருக்கான், அந்த பிரகிருதியிலேருந்தா எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான். அதனால இல்லாததை புதுசா பண்றதுங்கிறது யாருமே கிடையாது. அதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த நாலு அபாவங்கள், பிராகுபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம் அப்படின்னு நாலு அபாவத்தை எடுத்துட்டு இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறார். அத்தியந்தாபாவம் அப்படின்னா இங்க எங்காத்துல பானை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பானை இல்லை வெறும் தரை மாத்திரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பானை இருந்தா ஒரு தரையில இருக்கும், இப்போ அந்த தரையில இருக்கக்கூடிய பானை இல்லை வெறும் தரை மாத்திரம் இருக்கு சின்ன அர்த்தமா. அதனால நம்ம மதத்துல, அதாவது நம்ம விசிஷ்டாத்வைத மதத்துல இல்லை அப்படின்னு ஒரு வஸ்து சொல்லவே முடியாது. நாம இல்லைங்கிறத ஏதோ ஒரு விதத்துல இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்ல ஏதாவது ஒண்ணு வேணா சொல்லலாம். முயல் கொம்பு இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா முயலுக்கு கொம்பு கிடையாது. ஆனா முயல் கொம்புன்னு ஒண்ணு லோகத்துல இருக்கா அப்படின்னா, முயல் கொம்பு அப்படின்னு ஒண்ணு லோகத்துல கிடையாது. ஆகாச புஷ்பம் அப்படின்னு ஒண்ணு லோகத்துல கிடையாது. பந்தியா புத்திரன் அப்படின்னு ஒருத்தன் லோகத்துல கிடையாது. இதெல்லாம் துச்சமான வஸ்து, அடியோட இல்லாதது. அதை வேணா நம்ம சொல்லாமல் அதையும் உதாரணமாக சொல்ல முடியாது, ஏன்னா இல்லாத வஸ்து எப்படி உதாரணமாக சொல்ல முடியும், அதனால அதுவும் ஒரு பேத்தலாயிடும். அதனால வேற சில தரிசனங்கள்ல இப்படி சொல்றா, அபாவம் அபாவம் இல்லாததுன்னு சொல்றா, இல்லாததுங்கிறதே இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. பகவானுக்கு தோஷங்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கு உபநிஷத்துல, எந்த தோஷங்களும் பகவானுக்கு கிடையாதான். அபகத பாத்மா விரஜோ விமிருத்திர் விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அபகத பாத்மா கர்ம சம்பந்தம் இல்லாதவன், விஜரா ஜரை மூப்பு இல்லாதவன், விமிருத்யு மரணம் இல்லாதவன், விசோகா சோகம் இல்லாதவன், விஜிகத்சா பசி இல்லாதவன், அபிபாசா தாகம் இல்லாதவன். இப்படி எல்லாம் பிரம்மத்தை சொல்லும்போது, பரபிரம்மமான நாராயணனை சொல்லும்போது இது இல்லை அது இல்லை, அதாவது நமக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷம் எல்லாம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. இங்க கூட இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, கர்ம சம்பந்தம் இல்லாதவன் அப்படின்னா கர்ம சம்பந்தத்துக்கு நேர் எதிரா கல்யாண குணமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாப காரியங்கள் பண்ணா கூட பாபம் வராது அவனுக்கு. கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணையை திருடினான் இருக்கு, கோபிகாஸ்திரிகளோட கூட ரமிச்சின் இருந்தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு பாப காரியங்கள், நம்மளுடைய திருஷ்டியில எல்லாம் பாப காரியங்களா இருக்கும். ஆனா பகவானுக்கு எதுவுமே பாபம் கிடையாது. ஏன்னு கேட்டா அதான் உபநிஷத்து சொல்றது, அபகத பாபமா, அவன் பாபமே இல்லாதவன். பாபம்னா கர்மம்னு அர்த்தம், கர்மமே இல்லாதவன். கர்மமே இல்லாதவன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இல்லைன்னு ஒண்ணு சொல்லக்கூடாது இல்லையோ, கர்மத்துக்கு நேர் எதிர் தட்டானவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி தாமரை இலையில தண்ணி ஒட்டாதோ அது மாதிரி பகவானுடைய சுவாவத்தும் படி அவன்கிட்ட கர்மம் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சுவாவம் பகவானுக்கு, பாபத்தை செய்தாலும் பாபம் ஒட்டாத ஒரு சுவாவம் பகவானுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது இல்லைன்னா நேர் எதிரான ஒரு சுவாவம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு தான் போய் முடியும். அது அப்போ ஒட்டாத சுவாவம், கர்மம் ஒட்டாத சுவாவம் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கான். அந்த மாதிரி சுபாவம் நமக்கே கையில் இப்போ உள்ளங்கை இருக்கு. நம்மளுடைய சரீரத்தில் எதுக்குமே இல்லாத ஒரு சுபாவம் நம்ம உள்ளங்கை கொண்டு, அதனால்தான் பெரியவர்கள்லாம் உள்ளங்கையால் எடுத்து ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லாமே கையால் சாப்பிடும், கையினுடைய மேல் பக்கத்துக்கு சரீரத்தை முழுக்க தோல் இருக்கும் இல்லையோ. இதில் வந்து பூனைக்காஞ்சி செடின்னு ஒரு செடி ஒன்று இருக்குது, கிராமங்கள்லாம் நிறையா இருக்கும். அது நம்ம உடம்புல மேலே பட்டாலே போகும், உடனே அரிக்க ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி ஒரு 10 நிமிஷமாவது தொழிஞ்சுட்டு இருக்கணும், அப்புறம் அந்த மகாபாடு படணும், லேசாக பட்டால் கூட போகும் உடம்புல. எந்த பாகத்தில் அந்த பூனை காஞ்சி செடி லேசாக பட்டாலும் உடனே அந்த பாகத்தை இவன் சொல்லி ஆரம்பித்தான்னா ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகும், ஒரே எரிச்சல் அதிகமாகும். ரொம்ப நன்னா பட்டால் ரணமே கூட ஆகும். அந்தளவு மோசமான ஒரு செடி அது, கிராமங்களில் நிறையா இருக்குது.
அந்த பூன காஞ்சி செடிக்கு ஒரு இது என்னன்னு கேட்டா, நம்ம கையில உள்ளங்கையில பட்டா ஒன்றும் ஆகாது, அதுக்கு கை விரல் சேர்ந்து இருக்கிற உள்ளங்கையில ஆகாரம் சாப்பிட்ற இடத்துல, அதே வெளிக்கையில புறங்கையில பட்டா அப்ப கட்டாயம் அரிக்கும், ஆனா உள்ளங்கையில பட்டா மாத்திரம் அரிக்காது. என்ன கேட்டா அதுக்கு அப்படி ஒரு மகாத்மியம் இருக்கு அந்த இடத்துல, உள்ளங்கைக்கு அப்படி ஒரு மகாத்மியம். இதை வச்சுட்டுதான் உள்ளங்கை எப்பவுமே சுத்தம்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. கை அலம்பினா போரும், ஆகாரமானா கையில மீண்டு கையால எடுத்து சாப்பிடணும் இருக்கா, ஸ்பூனால் எடுத்து சாப்பிடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லலை. ஏன்னா உள்ளங்கைக்குன்னு சில சுபாவம் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா. என்னுடைய கை ரொம்ப சுத்தமானது அப்படிங்கிற மகாத்மா காந்தி எங்க வெளிநாட்டில், நீங்க ஏன் ஸ்பூனால சாப்பிடல அப்படின்னா, உங்க ஸ்பூனை இன்னொருத்தர் கூட உபயோகிக்க முடியும், ஆனா எங்கேயும் யாரும் உபயோகிக்க முடியாதுன்னு நேரம், இது எனக்கு சுத்தமானது, இதை வேற ஒருத்தர் உபயோகிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ரீதியில நாக்கு இருக்கு, நம்ம நாக்கு இருக்கு, நாக்குல எண்ணெய் ஒட்டாது, நம்ம உடம்புல எங்க எண்ணெயோ நெய்யோ எதுபட்டாலும் அந்த இடத்துல ஒட்டி அது புண்ணா அது வந்து எண்ணெய் பிசுக்காயிடும், எண்ணெயோ வெண்ணையோ எதுபட்டாலும் பிசுக்காயிடும். உடனே அதுக்கு வந்து சீக்காத்தோடோ அரப்புத்தோடோ ஏதோ ஒன்று போட்டு அந்த பிசுக்கெல்லாம் போக்கடிக்கணும். ஆனால் நாக்கில் தான் நம்ம நெய்யெல்லாம் சாப்பிட்றோம், சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்றோம், அங்கே போய் நம்ம சீக்காத்தோடலாம் போடக்கூடாது நாக்குக்கு, என்ன அதுக்கு பிசுக்கு ஒட்டிக்குமே அப்படின்னா அதுக்கு ஒட்டாது, நாக்கில் எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கிற அப்படின்னால, இப்போ தாமரை இலையில் தண்ணி ஒட்டாத மாதிரி பகவான்கிட்ட எதுவுமே ஒட்டாது அப்படின்னு அந்த ஒட்டாத சுபாவத்தை சொல்கிறதான். அப்போ கர்மம் இல்லை அப்படின்னா, அப்போ அகிலஹேய பிரத்யநீக அப்படின்னு வார் பகவத் ராமானுஜர். அதாவது தோஷங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, தோஷத்துக்கு நேர் எதிரான சுபாவம் ஒன்று அவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இல்லைங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான் முடியும் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தில் சாதிக்கிற. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, அர்ஜுனனுக்கு நீ எதையுமே இல்லாதாக்க முடியாது, ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொன்னி, நான் இவரை கொண்டுறேன் அவரை கொண்டுறேன்னு சொல்லிட்டு யாரையும் யாரையும் கொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ற. அடுத்த திருநாமம் 183வது, வைத ஹிம்சா ஹிம்சதா ஸ்தாபன நீதி சுநீதிகா அப்படிங்கிற, இது முன்னாடி சொன்ன விஷயம்தான். வைத ஹிம்சா அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட ஒரு ஹிம்சை, அது வந்து ஹிம்சையே இல்லை அஹிம்சை அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர்னு அர்த்தம். அது இந்த இடத்துல தான் கீதா பாஷ்யத்தில் இருக்கு. அதாவது கண்ணனுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டானா, பிதாமகர் பீஷ்மரையும் துரோணாச்சாரியும் முதலானவர்களையும் நான் கொண்டுட போறேனே, அது பாபம் ஆச்சேன்னு அர்ஜுனன் கேட்டிருக்கான். இது பாபம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றார். இப்போ அதுக்குதான் நிறைய காரணங்கள் சொல்லிட்டு வர்றார். அதுல இந்த ஹிம்சையே இல்லை அப்படிங்கிறது ஒரு சமாதானம். அவளை கொள்றது தப்பு கிடையாது, அது ஹிம்சையில சேர்த்தி கிடையாது. ஏன்னா ஹிம்சைனா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஹிம்சைனா யாருக்கு துக்கத்தை கொடுக்குறோமோ, ஒரு காரியம் செஞ்சா அவளுக்கு துக்கம் வந்ததுன்னா அதுக்கு ஹிம்சா அப்படின்னு பெயர். ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துற, ஏன் அப்படி ஹிம்சை பண்ற அப்படின்னு சொல்லுவா. அப்ப துக்கத்தை கொடுக்கறது ஹிம்சை அப்படின்னு சொன்னார்னா, அப்போ வந்து வைத்தியர் வந்து ஆபரேஷன் பண்ணார்னா அதையும் ஹிம்சைன்னு சொல்லணும். ஏன்னா அவரும் தான் துக்கத்தை கொடுக்கற. அவரு இந்த ரண சிகிச்சை பண்ணும்போது வலிக்கிறது, பண்ணி முடிச்சவொடனே வலிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வெளியில எங்கேயும் போகக்கூடாது, நடமாடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி போட்டு ஹிம்சை பண்றார். போராட்டத்துக்கு நிறைய ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹிம்சை பண்றார். இப்படி எத்தனையோ ஹிம்சை பண்றார் அவர். இத்தனை ஹிம்சை பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சவும் இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அந்த வைத்தியர்கிட்ட ரொம்ப ஆசையோட இருக்கான். வைத்தியர்கிட்ட கேட்கறான், அதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். எல்லாம் முடிஞ்சு போயிட்டு போலாம், எல்லாம் போலாமா கேட்டார். டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு போலாமான்னு, போலாம் அப்படின்னார். அடுத்து இவன் கேட்டா அடுத்து எப்போ வரணும் கேட்கறான் அவர்கிட்ட. ஏன் இவர் தான் இத்தனை ஹிம்சை பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட ஏன் அடுத்து எப்போ வரணும் கேட்கறான் அப்படின்னா, ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும், அவர் பண்ணது ஹிம்சை இல்லைங்கிறான், அவன் நல்லதுதானே பண்ணிருக்கார் அப்படிங்கிறான். இத்தனை வந்து துக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா, துக்கத்தை கொடுக்கறதுங்கிறது ஹிம்சை இல்லை. ஏன்னா பிற்காலத்தில் ஒரு சுகம் வருமானால் அப்போ அந்த துக்கத்தை கொடுக்கறது ஹிம்சை இல்லை. பிற்காலத்தில் பெரிய துக்கத்தை கொடுக்குமானால் அப்போ அது சுகமே இருந்தாலும் அது ஹிம்சை ஆயிடும். இப்போ அதான் தாற்காலிகமாக அந்த சமயத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடாது, அதனுடைய பலனாக என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சு பார்த்தான்னா அதனுடைய பலனா நல்லது நடக்குமானால் அப்ப அது ஹிம்சைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தானே வச்சிருக்கோம். நாம வெறும் அடிக்கிறவனை ஹிம்சை பண்றான் அப்படின்னும், இல்ல நிந்த பண்றவனை ஹிம்சை பண்றான் அப்படின்னும் சட்டுன்னு சொல்லிட முடியாது. அப்பா கூட தான் குழந்தைய போட்டு அடிக்கிறார், அதை ஹிம்சைன்னு சொல்லலாமா? ஏன்னா அதனுடைய க்ஷேமத்துக்காக அடிக்கிறார். அதனால ஹிம்சைனா என்ன அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு நிர்வச்சனம், சரியான ஒரு லட்சணம் கொண்டு சொல்லணும். அந்த லட்சணத்தை வந்து பகவத்கீதா பாஷ்யத்துல சுவாமி எம்பெருமானார் சாதிச்சாரு, ஹிம்சானா என்ன அப்படின்னு. அதே மாதிரி சிவாஷியத்திலையும் சாதிச்சிருக்க.
அனர்த்தபரிய விசித தாதாத்விக துக்க ஜனகோ வியாபாரஹா ஹிம்சா அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில் இருக்கு. பின்காலத்துல பெரிய அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, இப்போ ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, அப்படி இருந்தா அதுக்குதான் ஹிம்சைன் பெயர். அப்படி பார்த்தா வைத்தியர் ரணசிகிச்சை பண்றது ஹிம்சைங்கிறதே கிடையாது, அது ரொம்ப வேணுங்க. ஆழ்வார் சொல்றார், வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல், மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உனதொருளே பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிறார் குலசேகர் ஆழ்வார். பகவானே, நீ ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உங்ககிட்டதான் வருவேன் அப்படின்னார். பெருமாள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார், பெருமாள் ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறா. எல்லாருமே எனக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு. கோயிலுக்கே போகாதவ ஆனந்தமா இருக்கா, அவ சௌக்கியமா இருக்கா, தர்மத்தை பத்தி சிந்தையே பண்ணாதவா பணக்காரா இருக்கா, அவ போகங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா நித்தியம் பாராயணம் பண்றவன், நித்தியம் நாமஜபம் சொல்றவன், நித்தியம் கோயிலுக்கு போறவன், நித்தியம் பகவான் கிட்ட விசுவாசத்தோடு இருக்கிறவன், இவனுக்கு மாத்திரம் ஒரே சங்கடங்கள் வந்துட்டு இருக்கு, குடும்பத்துல கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. இது ஏன் பகவான் எனக்கு மாத்திரம் இத்தனை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியாதான். இது கேட்டா எத்தனையோ நல்லதுதான் பண்றாராம். மருத்துவன் பால், வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், இவனுக்குதான் யாருக்கு பகவான் கஷ்டம் கொடுக்கறாரோ அவனுக்குதான் அனுகிரகம் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா அவனுடைய பாபத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டி எப்படியாவது அவனை சரியாக்கிட போறார், அவனுக்கு புத்தியை கொடுத்துட போறார். இந்த ஜென்மத்தோட அவனுக்கு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி அவனை தன் திருவடியில கூட்டுக்கிறதுக்கு பகவான் வந்து துறையோட இருக்க, வேகமா பண்ணலான் இருக்க. இன்னொருத்தனை என்ன கேட்டா, அவன் அப்படி பண்றாருன்னா அவனை உபேட்சிச்சிருக்க. சரிதான் இருக்கட்டும், எல்லாம் என்னென்ன அனுபவிக்கிறதோ அனுபவிக்கட்டும், இன்னும் அடுத்த ஜென்மத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதலமா வாங்க போறது அப்படின்னு அவனை உபேட்சிச்சிருக்க அவனை. ஆனா இவன்கிட்ட அனுகிரகம் பண்ணிருக்க, அதனால வாழால் அறுத்து செடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போங்கிற அந்த மருத்துவன் கிட்ட மாளாத காதல் இருக்கான். யாருக்கு, இந்த நோயாளனுக்கு. தீராத காதல் அவன் ரொம்ப பிடிச்சிடும், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா எங்க டாக்டர் இவ்வளவு நல்லவர் இவ்வளவு நல்லவர் அப்படின்னு. மாளாத காதல், இந்த டாக்டர் கிட்ட போய் இவனே மாண்டு போனாலும் சரி இவன் காதல் மாளாது, அந்த அளவு ஆசையை வச்சுட்டு இருப்பானா. அந்த மாதிரி நானும் உங்ககிட்ட ஆசை வச்சுட்டு இருக்கேன், நீ எனக்கு கஷ்டத்தை கொடு, இது கொடுத்தா கூட எனக்கு நீ நல்லதுதான் பண்ற நன்னா தெரியும் அப்படிங்கிற. அதே மாதிரி இப்ப யாகத்துல பசு இருக்கோ இல்லையோ, பசுனா மிருகம், அந்த மிருகத்தை ஹிம்சை பண்றது ஹிம்சைன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு வேதத்துல அழகா சொல்றது. நவா உவே தன்றிய சே நரிஷ்யசி தேவாகும் இதேஷி பதிபி சுகேபி அப்படின்னு மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த ஆடு இருக்கும், அந்த ஆட்டை கூட்டு சொல்ற மந்திரம், உன்னை நான் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன், அதாவது இந்த யாகம் பண்ணவன் இருக்கான் இல்லையோ, இவன் வந்து யாகம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில சொர்க்கம் போவான். ஆனா அந்த ஆடுக்கு உடனே சொர்க்கம் கிடைச்சிருவான் அப்படின்னு, உடனே சொர்க்கம் கிடைச்சிரும் அந்த ஆட்டுக்கு. தேவாகும் இதேஷி பதிவி, தேவர்கள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு நீ போய் சேர போற அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லி அதை பகவானுக்கு அந்த ஆட்டை சமர்ப்பிக்கிறார். ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த ஆட்டை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிச்சானா அது சாட்சாத்து பகவத் அனுகிரகத்தினாலே சொர்க்கலோகத்துக்கு அது போய் சேர்ந்து ஆனந்தமா இருக்கிறபடினால அது வந்து ஹிம்சை அப்படின்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற. ஆனா வேதத்துல இது ஹிம்சை இல்லைன்னு இருக்கு. மனுஸ்மிருதியில் மனு வந்து தஸ்மாத் யஜ்ஞே வதஹ அவதஹான் இருக்க, யாகத்துல பண்ணக்கூடிய வதமானது வதமே கிடையாது, அது அது வதன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்க. இந்த உதாரணங்கள்லாம் எடுத்து காமிச்சு பகவத் ராமானுஜர் வந்து இது வந்து ஹிம்சைன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கார் சீபாஷியத்துல. இத்தனை தெளிவா இதை சாதிச்சவர் ராமானுஜர் மட்டும்தான், பாக்கி பேரெல்லாம் கொஞ்சம் மழுப்பி இருக்கா. எல்லாருமே வாஸ்தவம்தான் ஹிம்சை தான், ஆனா வேதம் சொல்லிடுத்து அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்க. வேதம் சொன்னா பண்ண வேண்டியது தானே, வேதத்துல போய் காரணம் கேட்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி எத்தனையோ சமாதானம். இன்னொருத்தர் சொன்னார், கபில மகரிஷி ஒண்ணு சொல்லியிருக்கார், இது ஹிம்சை தான் வாஸ்தவம் தான், இதுக்கு பண்ணா பாபம் உண்டுதான், ஆனா யாகம் பண்ணா நிறைய புண்ணியம் உண்டு, யாகம் பண்ணா 100 புண்ணியம் உண்டுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதோ ஒரு 1% பாபம் வரப்போறது அவ்வளவுதானே. இது வந்தா வந்துட்டு போட்டமே, இதை போல 100 மடங்கு புண்ணியம் தான் வரப்போறது, அதனால இந்த பாபத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியத்தை நிறைய அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் இருக்கு. மாதிரி ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா இதை மழுப்பி இருக்க. ஆனால் இதுல வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்த்து, பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத எடுத்து பார்த்து பகவத் ராமானுஜர் வந்து இது வந்து ஹிம்சைன்னே சொல்லக்கூடாது இத அப்படின்னு விட்டார். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டானா, தாற்பரிய சந்திரிகை அழகா சொல்ற மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னாவது என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்துல விசுவாசம், அதாவது வேதம் நமக்கு சொல்றது எதுவுமே நல்லத்தான் சொல்லும் அப்படின்னு ஒரு விசுவாசம். நிறைய கேள்விகள்லாம் கேட்பா, ஏன் இதை கொள்ற அதை கொள்ற அப்படின்வா, ஏன் வந்து அப்படியானா ஒருத்தர் கேட்டார், அப்படி ஹிம்சை பண்றதா இருந்தா ஒருத்தன் தன்னையே கூட ஹிம்சை பண்ணிக்கலாமே, ஏன் ஆட்டை கொள்ளணும் அப்படின்னு. ஒரு ஸ்லோகம் சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு,
என்ன கேட்டா அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாகரம் நைவச்ச நைவச்ச ஒரு வேடிக்கையான சொல்ல கிண்டல் ஸ்லோகம். அதாவது வேதம் கூட யாகத்துல பலி கொடுக்கும் போது ஆட்டை தான் பலி கொடுக்க சொல்றது, புலிய பலி கொடுக்க சொல்லலை. ஏன் பலி கொடுக்க சொல்லலைன்னா, யாகத்துல புளிய பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புளி பிடிக்கணும்னு காட்டுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அது இவனுக்கு யாகம் பண்ணிடும் முதல்ல, இவன் தான் பலி ஆயிடுவான். அதனால தேவோ துர்பல காத்துக்கா, இன்னைக்குமே பலம் இல்லாதவனுக்கு தான் கெட்ட காலம், பலம் இல்லாதான் பிடிச்சு பலி போடுவா எல்லாரும், பலசாலி யாரும் பலி போட மாட்டா அப்படின்னு வேடிக்கையா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆனா இதுல அப்படி தத்துவம் கிடையாது, இதுல எத்தனையோ தத்துவங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த ஆடுங்கிறது ஆடுங்கிற ஜீவை கொஞ்சம் அது அது சிருஷ்டியே கொஞ்சம் பரிதாபமானது. லோகத்துல சில ஜீவி எல்லாம் பரிதாபமானது, மீன் ஆடு மானு இதெல்லாம் ஒரு லிஸ்ட். இதெல்லாம் இதெல்லாம் ஹிம்சை படுறதுக்குன்னே வந்திருக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கோல்லையோ, ஆட்டு வளர்க்குறவன் எதுக்காக வளர்க்குறான்னு கேட்டு பாருங்க யார் வேணா. கோழி வளர்க்குற எதுக்காக வளர்க்குறான், முட்டை போடுன்னு வளர்ப்பான், அதை பண்ணை வச்சு கோழி பண்ணை வச்சு நடத்துவான். மாடு வளர்க்குறவன் எதுக்காக வளர்ப்பான் அப்படின்னா அது பால் தரும். இல்லை காளை மாடு வளர்க்குறது எதுக்காக வளர்ப்பானா, அது பொதி சுமக்கும். இல்லை ஏர் உலர்த்துக்கெல்லாம் பயன்படும். அந்த மாதிரி எதை வளர்த்தாலுமே, நாய் வளர்க்குறவன் எதுக்கு வளர்க்குறான்னா அது அது வீட்டை காவல் காக்கும். இந்த மாதிரி என்ன உண்டு, ஆட்டை வளர்க்குறவன் எதுக்கு வளர்க்குறான்னு கேட்டு பார்த்தா ஒரே பதில் தான் கிடைக்கும், அதன் பலி போடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஆட்டை வளர்க்குறதே, ஆட்டை வளர்க்குறதே கடைசியில் அந்த ஆட்டை இவன் வந்து ஆகாரமாக்கி கருத்துக்கு தான் இந்த ஆட்டை, வேற ஒன்றும் லாபம் கிடையாது ஆட்டுனால. அதனால ஆட்டு பால்லாம் உபயோகப்படாது எதுவுமே. அப்போ வந்து பசுவானா பால் கொடுக்கும், எதுவும் கிடையாது. அப்போ இந்த ஒன்றுக்காக தான், செம்மறி ஆடாக இருந்தாலும் அது தோலை எடுத்துவான், மற்ற ஆடாக இருந்தால் அந்த தோலும் கிடையாது, இதுக்காக தான் ஆடு வளர்க்குறான். அப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பரம கருணையோடு கூட எப்படியா இருந்தாலும் இந்த ஆடு போக தானே போகுது. அதுவும் நீ தெருவில் போடுற ஆட்டை கூட எடுத்துட்டுருவான் சிவன், நாயெல்லாம் மாதிரி கிடையாது. நாயெல்லாம் லைசன்ஸ் இல்லாதவன் நிறைய உண்டு, ஆனா ஆடுல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவானா இவன் பிடிச்சி வச்சுருவான், தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்க ஆடு அப்படிலாம் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் மீன் கூட, மீன் ஏகப்பட்ட மீன் இருக்கோ இல்லையோ, மீன் வந்து மீன் பிடிக்கிறவா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா மீன் பிடிக்கிறவா. அதாவது இந்த பூலோகத்துல மீன் பிடிக்கிறோம் பார்த்தானா எத்தனை கோடி கணக்கில் வரும், அத்தனை மீன் பிடிக்கவேதான் இன்னைக்கு லோக்கல் சுத்தமா இருக்கான். இல்லாட்டா மீன் அதிகமாயிடும், மீன் அதிகமான அதுவும் ஒரு கஷ்டமாயிடும். அதனால் அதை அவளுக்கு தர்மமாக வச்சுருக்கா, மீன் பிடிக்கிறதெல்லாம் அப்படி தர்மமாக வச்சு அது ஒரு ரீதியில் போயிட்டு இருக்கு. மீனும் ஐயோ பாவம், ஆடும் ஐயோ பாவம், மானும் ஐயோ பாவம் தான். மானும் காட்டில் இருந்துன்னு பாவம், மானும் ரொம்ப சாதுவானது, அது வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, அது கொண்டு போய் பகவான் காட்டில் வச்சுருக்காரு. இது சிங்கத்துக்கும் புலிக்கும் பயப்பட்டே சாகும், ரொம்ப பயம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி சில சிருஷ்டிகள்லாம் லோகத்தில் இருக்கு. அப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆட்டை பார்த்து எப்படியா இருந்தாலும் நீ சாக போகிற, சாக போகிறத அவன் கையால் செத்தியானால் உனக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனால் இந்த யாகத்தில் இருந்து நீ சக்தியானா உனக்கு சொர்க்கம் உண்டு, எதுவாக இருந்தாலும் நீ சொர்க்கம் உண்டு உனக்கு. அதனால் அப்படி ஒரு ஏற்பாடு பெருமாள் பண்ணிருக்க, நீ வந்து ஆட்டை பலி போடுவத்தியானா அதுக்கு அதுக்கும் சொர்க்கத்துக்கு போகலாம், இப்படியா இருந்தாலும் போகத்தானே போகிறது. அதனால் அவங்ககிட்ட பேசி இந்த ஆட்டை வாங்கி இவன் அதை பலி கொடுத்தான்னா மந்திரங்களை எல்லாம் சொல்லி இதுக்கு சொர்க்கம் உண்டு, இவனுக்கும் சொர்க்கம் உண்டு, ரெண்டு பேருக்கும் சொர்க்கம் உண்டு. அந்த ஆட்டை எடுத்து அவன் போட்டு பலி போட்டு சாப்பிட்டானா அவனுக்கும் சொர்க்கம் கிடையாது, ஆட்டுக்கும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் கிடையாது அப்படின்னு ஆயிடும். அதை காட்டிலும் இது ரொம்ப பெரிய தர்மமாக இதை வேதம் எடுத்து சொல்கிறது பகவானுக்கு சமர்ப்பிக்கும்படி. முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் யுகாந்தரங்களில் நமக்கு புரியும், இப்போ புரியாது. அப்போ நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, முதலானது என்ன கேட்டானா, சாஸ்திரத்தில் விஸ்வாசம். இவ்வளோ தூரம் ஆராய்ஞ்சு பார்த்து, இல்லை சில பேர் வந்து சயின்டிஃபிக்காக அரைவா, சயின்டிஃபிக்காக என்ன இருக்கு, அதெல்லாம் இல்லாமல் முதல்ல விஸ்வாசம் சாஸ்திரத்தில் வைக்கணும். எதுவானாலும் நமக்கு நல்லத்தை தான் சாஸ்திரம் சொல்லுமே தவிர, கெட்டதை சாஸ்திரம் சொல்லாது, தப்பானதை சாஸ்திரம் சொல்லாது அப்படின்னு விஸ்வாசத்தோடு கூட எந்த தர்ம காரியத்தையும் பண்ணணும். பண்ணாதான் அதில் நமக்கு கேள்வியெல்லாம் வராது, கேள்வி இருந்தாலும் அதுக்கு சமாதானம் தானாக வரும். இது ஒன்றாவது. ரெண்டாவது, நாம் பண்ணுற யாகம் அப்படிங்கிறது பகவத் ஆராதனம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். பெருமாளுக்கு ஆராதனமாக நாம் இதை பண்ணுறோமே தவிர, அவருடைய திருப்திக்காக பண்ணுறோமே தவிர, இந்த யாகம் பண்ணி இதனால் நாம் ஒரு பணம் வாங்கிக்கிறேன் இது அப்படின்னா, இதை பலி கொடுத்தா தான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சின்னு பண்ணால் அப்போ அது கிட்டத்தட்ட தோஷமாயிடும். கடைசியில் நம்மளுடைய ஒரு லாபத்துக்காக நாம் கொண்டோன்னா தோஷமாயிடும். நம்ம லாபத்துக்காக இல்லை, பகவானுக்காக இந்த ஆட்டை அர்ப்பிக்கிறேன் அப்படின்னா, எப்படியானா நாம் ஆற்றுல சாதம் பண்ணச்ச கூட தான், அது கூட தான் தாவரங்கள்லேருந்து தான் எடுக்கிறோம், தாவரங்களுக்கு கூட தான் உயிரெல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ அதுக்கு மாத்திரம் தோஷம் வராதா என்ன அப்படின்னா, அது இதுக்கு தோஷம் இல்லாத பகவான் வியவஸ்தை பண்ணியிருக்கான். தாவரத்துக்கு உயிர் இருந்தால் கூட நாம் வந்து அதை எடுத்தோன்னா நமக்கு தோஷம் கிடையாது. எப்படியானா பூனை பூனையானது எலியை சாப்பிடும், அப்புறம் வந்து சிங்கானது மானை சாப்பிடும், இப்படிலாம் இருக்குது. அது இதுக்கு தோஷம் கிடையாது, ஏன்னா அது இதுக்கு ஆகாரம்னு ஒன்று பகவான் வச்சுருக்கான், அந்தந்த ஆகாரத்தை அது எடுத்துக்கிறது. அந்த மாதிரி நமக்கு ஆகாரமாக பகவான் இதை வச்சுருக்கான், அதனால் இதில் எதுவுமே தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அந்த ரீதியில் பகவத் ஆராதனம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோம், அவ்வளோதான்.
அப்படின்னு தெரியணும். இது இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னு கேட்டார்னா, இது உண்மையில அந்த ஆட்டுக்கு வந்து தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும், அது ஹிம்சை இல்லை அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு விஷயமும் தெரிஞ்சுட்டு யாகம் பண்ணானா அது ஸ்வதர்மம் அப்படின்னு தன்னுடைய தர்மம் ஆகும் அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப விஸ்தாரமாக சாதிச்சுக்க இந்த விஷயத்த. சிகிச்சக சல்யாதி கர்ம ஆதுரஸ்யேவ அஸ்ய ரக்ஷணமேவ அக்னி சௌமியாதிஷு சம்யபணம் அப்படின்னு பகவத்காமன் சாதிச்சிருக்க. அந்த வைத்தியனுடைய உதாரணம், வைத்தியனுடைய உதாரணம் அப்படிங்கறத ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் முதல்ல எடுத்த, அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜர் எடுத்திருக்கார், அதுக்கப்புறம் அதையே எடுத்துன்னு சுவாமி தேசியன் இந்த இடத்துல ரொம்ப விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். மனுஸ்மிருதியில சுருக்கமா சொல்லிட்டார், தஸ்மாத் யஜ்ஞே வதஹா அவதா, யாகத்துல வதம்ங்கிறது வதம் இல்லைன்னார். அதாவது யாகத்துல வதம் நாம எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அது உண்மையில வதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் ஸ்வதர்மமா இல்லாமல் பண்றது எல்லாமே ஹிம்சை பண்ணோம்னா அது உண்மையிலேயே ஹிம்சையாகும். அதுலயே பல ஹிம்சை இருக்குது. இல்ல ஹிம்சைங்கிறது சரீரத்தினால போட்டு அடிக்கிறதா ஹிம்சைங்கிறது அதுல மென்டல் டார்ச்சர்னு ஒன்று சொல்றா இந்த காலத்துலாம், மனசுனால ஹிம்சை பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கான். அதாவது மானசமாக அவ மனசுல நிம்மதி இல்லாத பாதி அவளை நிந்தை பண்றதோ, இல்லை அவளை பத்தி வேற இடத்துல போய் ரிப்போர்ட் எல்லாம் பண்றதோ, இல்லை எழுதி கொடுக்கறதோ, இதெல்லாம் பண்ணாலும் இதுக்கு மென்டல் டார்ச்சர் வேறு. அதை எடுத்திருக்காவா, மானச ஹிம்சா, வாச்சிக ஹிம்சா, சாரீர ஹிம்சா அப்படின்னு பல விதமான ஹிம்சைகள்லாம் இருக்கு. அது எல்லாமே உண்மையிலேயே பெரிய தோஷம்தான். தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறார் ஆண்டார். நாங்க போய் ஹிம்சை பண்ண மாட்டோம்னு அர்த்தம், இன்னொருத்தர் போய் கண்ணாபண்ணான்னு பேசி அவளை ஹிம்சை பண்ண மாட்டோம் அப்படின்னார். அதனால வைதஹிம்சா அஹிம்சதா ஸ்தாபன நீதி சுநீதிகா. அதனால வேதத்துல சொல்லப்பட்ட, வேதத்துல விதிக்கப்பட்ட ஹிம்சையானது உண்மையிலே ஹிம்சையே இல்லை அப்படிங்கிற ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு, ஒரு நியாயம். அந்த நியாயம் தான் நல்ல நியாயம் அப்படின்னு அதை ஸ்தாபிச்சார் அப்படின்னு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம், முமுக்ஷு சூக்த வாக்காதி பலோக்தி ததி நீதி விது. முமுக்ஷு அப்படின்னா மோக்ஷத்தை ஆசைப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கிறவன், அவனுக்கு பகவான் மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கறார் அப்படிங்கிறது கிடையாதான், மோட்சத்தோட கூட இன்னும் சில பலனையும் கொடுக்கறாராம். அது வேதத்துல சூக்த வாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல வந்து ஆயுராசா அஸ்தேன்னு வரும், சுப்ரஜாஸ்தமாசா அஸ்தே, சஜாதவனஸ்யாமாசா அஸ்தே, உத்தராந்தேவ யஜ்யாமாசா அஸ்தே, பூயோஹ விஷ்கரணமாசா அஸ்தே, திவ்யந்தாமாசா அஸ்தே அப்படின்னு பல பலன்கள் சொல்லியிருக்காரு. நல்ல தீர்க்க ஆயுஷ் வரும், நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும். யாருக்கு அப்படின்னு கேட்டான்னா, தர்சபூர்ண மாசம் யாகம் பண்றவனுக்கு, இல்ல சோமயாகம் பண்றவாளுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. தர்சபூர்ண மாசம் யாகம் பண்றவன் இருக்கானே, அவன் எனக்கு நல்ல ஆயுஷ் வேணும் அப்படின்னா நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னா கேட்டு யாகம் பண்றது கிடையாது. அவனு அவனுடைய உத்தேசியம் வேற, ஆனா இதெல்லாம் தானா வருமா? என்ன காரணம் கேட்டா, எப்பவுமே எந்த ஒரு பலனையும் பகவான் கிட்ட கேட்டால் அந்த பலனை கொடுத்துட்டு அதால திருப்தி அடைகிறவர் அவர் கிடையாது. அது கொடுத்துட்டு மேல சில பலனை கொடுத்தாதான் அவருக்கு திருப்தி. அந்த பலனை மாத்திரம் கொடுத்துட்டு நீ இதை கேட்ட நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு போயிட்டா அவருக்கு திருப்தி கிடையாதான். அது பகு பெருமானுக்கு ஒரு சுபாவம், அதிக பிரதாக இன்னும் நிறைய கொடுக்கணும் அவருக்கு. அதுக்கு ஆனுஷங்கிக பலன் அப்படின்னு பெயர். ஆனுஷங்கிகம்னா இனாமா வரக்கூடிய பலன் அர்த்தம், இலவசமா ஒன்னு வாங்கினா இன்னொன்னு இலவசம் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கிட்ட போய் ஒரு பலனை வாங்கினா இன்னொன்னு வந்து இலவசமா தானா கட்டாயம் வரும் இதுவான. அதனால யாகம் பண்ணி எனக்கு நல்ல சொர்க்கம் வேணும் அப்படின்னு கேட்டானா, ஆயுராசா இந்த ஆயுஷ் எடுத்துக்கணும், நல்ல ஆயுஷோட இரு, நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் உனக்கு அப்படின்னு இதெல்லாம் கூட கொடுக்குறா. அது மாதிரி முமுக்ஷு அப்படின்னா மோட்சத்துக்காக பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்றான் ஒருத்தர், எனக்கு மோட்சம் வேணும் இந்த ஜென்மத்தோட போகணும்னு, இல்ல தியானம் பண்றான் ஒருத்தர், அப்ப பெருமாள் என்ன பண்றான் அவனுக்கும் இந்த பலன்கள் எல்லாம் கொடுக்குறாரு. என்னன்னா ஜோக் ஜீவதி அவன் நல்லா பல பலவலான்னு பிரகாசிப்பானான், அப்புறம் பாதிச்ச தபதிச்ச கீர்த்தியா யசசா பிரம்மவர்ச்சசேன, அவனுக்கு நல்ல கீர்த்திகள்லாம் வருமா, லோகத்துல எல்லாரும் அவனை கொண்டாடுவாளா, இதெல்லாம் இவன் கேட்கல. பெருமாள் கிட்ட சேவிச்சு என்னை எல்லாரும் கொண்டாடணும், எனக்கு கீர்த்தி வரணும் கேட்கல, எனக்கு உன்னுடைய திருவடி வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்றான், அவனை ஒருபடி தூக்கி வச்சு அவனுக்கு நல்ல பிரகாசம், நல்ல சௌக்கியம், அவனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பாகவதத்துவம், இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்து, ஏன்னா பின்னாடி உன்னுடைய வம்சம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் கொடுக்குற பெருமாள். பகவான் ஆசிச்சுட்டுனா போறோம், பின்னாடி நம்முடைய வம்சம் தானா நல்லா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் பெருமாளே ஏற்பாடு பண்ணி வைக்கிறாராம். இந்த மாதிரி பலன்களை எல்லாம் கூட அனுஷங்கமாக கூட சேர்த்து சேர்த்து பகவான் கொடுக்கறாரு இல்லையோ, இந்த பலன்லாம் வந்து இவனுக்கு தேவையான ஒரு கேள்வி வருது. இவன்தான் மோட்சம் தானே வேணுங்கிறான், இவனுக்கு எதுக்கு இந்த பலன்கள்லாம் அப்படின்னா, அந்த பலனும் அவனுக்கு வந்து தேவைதான், தேவையானபடியால் தான் பெருமாள் கொடுக்குறான், கேட்டா கொடுக்க மாட்டான். அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தோட இருந்து என்ன நினைச்சுன்று அப்படின்னு ஆரோக்கியத்தை கொடுக்கறான்.
உனக்கு நல்ல ஆயுஷ் கொடுக்கறேன், இந்த ஆயுஷ் முழுக்க எனக்கு கைங்கரியம் பண்ணிடுறது அப்படிங்கிறதுக்காக ஆயுஷ் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கணுமா, என்ன எதுக்கு பெருமாள் இங்க உட்காந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வெறுத்து போகக்கூடாது. பெருமாள் என்ன உட்காந்து வச்சிருக்கிறது கைங்கரியம் பண்றதுக்காக அப்படின்னு நினைச்சு கைங்கரியம் பண்ணணுமா. அதனால அந்த ரீதியில ஆயுஷ் கொடுக்கறது கைங்கரியம் பண்றதுக்காக, நல்ல குழந்தைகள்லாம் கொடுக்கறது எதுக்காக கேட்டானா, வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு ஆண்டாள் சொல்ற, நல்ல குழந்தைகள்லாம் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பத்து பாட்டை சொன்னியானா எம்பெருமானை சேவிக்கக்கூடிய குழந்தைகள் உனக்கு பிறக்கும்னர், மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே. எதுக்கு இதை கொடுக்கிறார் அப்படின்னா, தானா பகவான் அனுபவிக்கிறத விட, தான் மட்டும் பகவான் அனுபவிக்கிறத விட குழந்தை குட்டிகளோடு சேர்ந்திருந்து பகவானுக்கு கைங்கறி பண்ணி அனுபவிச்சா அது ஒரு ரசம் தான், பாகவதர்களோடு சேர்ந்திருந்து அனுபவிக்கிறோம். ஆனால் தானா போய் கைங்கரியம், தான் மட்டும் கைங்கரியம் பண்ணிட்டோ, குழந்தைகள்லாம் வேற விதமா இருக்கிறத காட்டிலும் அந்த குழந்தைகளையும் கூட்டு வச்சுட்டு பாரியோட குழந்தைகளோட எல்லாரோட கூடவும் பெருமாளுக்கு திருவாராதனங்கள் பண்ணிட்டு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அது ஒரு ரசம் மூலியம், அந்த ரசத்தை கொடுக்கறதுக்காக அப்படி குழந்தைகள்லாம் கொடுக்குறானோ. அதனால பெருமாள் அப்படி கொடுக்கற பலன்கள் எல்லாமே இவனுக்கு அனுகூலமா தான் இருக்குமே தவிர இவனுக்கு பிரதிகூலமா இருக்காது. அதனால எனக்கே இப்படி கொடுக்குறாரு, எனக்கே அப்படி கொடுக்குறாரு அப்படிலாம் என்னையே இன்னும் உட்காத்தி வச்சிருக்காரு அப்படிலாம் நினச்சி வெறுக்கக்கூடாது. அதுவும் நமக்கு பெருமாள் பகவத் கைங்கரியத்துக்கும் பகவத் சேவைக்கும் அதுவும் அனுகூலமாக தான் இருக்கும், அப்படிதான் பெருமாள் வந்து பலன் கொடுக்கறார் அப்படின்னு இருக்கு. பக்தி யோகம் பண்றவனுக்கு தீர்க்க ஆயுஷை கொடுக்கறார், அது எதுக்காக கேட்டால் பக்தி யோகத்தை முடிக்கணும், அவன் கடைசி வரைக்கும் இருந்து பக்தி யோகத்தை அவன் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, மோட்சங்கிறது பிரதான பலன், பாக்கி இவனுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் இனமாக கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பலன், இந்த பலன்களையும் அவன் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, ஏன்னா அதை பெருமாளே கொடுக்கறபடினால. ஆனால் இவன் கேட்டு வாங்கினா தப்பாயிடும், அது இவனே எனக்கு இதை கொடு அப்படின்னா அதை மாத்திரம் பெருமாள் கொடுத்துருவார், அது வந்து சரியா இருக்காது. ஆனால் பெருமாளே அதை கொடுக்கும்போது தன்னால் வரும் நன்மை அப்படிங்கிற பிள்ளான் சொல்ற மாதிரி, தன்னால் வரும் நன்மை விளைப்பால் போலே, ஈஸ்வரனால் வரும் நன்மை முளைப்பால் போலே அப்படிங்கிறார். அந்த மாதிரி பகவானா நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா அது வந்து நமக்கு அனுகூலமானது தான், பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கணுமா. அதனால இந்த பலன்களுக்கெல்லாம் ஒரு, அதாவது முமுக்ஷு சூக்த வாக்காதி, சூக்த வாக்கத்தில் சொன்னப்பட்ட பலன் எல்லாம் மோட்சம் பண்றவனுக்கு எதுக்காக அப்படின்னா, அதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதுக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல அருளி செய்திருக்காராம் தாத்பரிய சந்திரிகையில. முமுக்ஷு சூக்த வாக்காதி பலோக்தி தத்தி நீதி விதி. அடுத்தது 185வது திருநாமம், அவாத்த சமஸ்த காமத்துவ குண நிர்ணய கோவிதா அப்படின்னு இந்த திருநாமத்தை நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு நாலு திருநாமங்கள் தாத்பரிய சந்திரிகா விஷயங்களாக இப்போ ஆயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.